ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நம்ம வீட்டு செலிப்ரேஷனுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு செலிப்ரேஷனில் யார் வீட்டு செலிப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜயலட்சுமி அம்மா வீட்டு செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அப்படி விஜயலட்சுமி அம்மா வீட்டில் என்ன ஸ்பெஷல், வாங்க போய் பார்க்கலாம். வணக்கங்க, நாங்கள் தொரப்பாடி எழுநகர்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே எதுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கோன்னா, நாங்கள் கொடி வச்சுருக்கோம், இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம். எங்கள் பேர் வந்து விஜயலட்சுமி, எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து கலைராஜ். எங்களுக்கு மூணு பொட்ட பசங்க இருக்காங்க. பெரிய பாப்பா 2 டிகிரி முடிச்சுருக்காங்க, சின்ன பாப்பா 2 டிகிரி முடிக்க போகிறாங்க, மூணாவது பாப்பா 1 டிகிரிக்கு படிச்சுன்னு இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த கொழு பற்றி சொல்கிறதுக்காக பண்ணுறோம். இது வந்து நாங்கள் வைக்கிறது வந்து 14வது வருஷத்துக்கு கொழுன்றதால இதை உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டதால் இப்போ இதை வீடியோவில் போடுறோம். நாங்கள் வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எப்படி கஷ்டம்னா, அது வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமான நிலமையில் நான் இருந்தேன். அப்போ என்னோடய குழந்தைங்க எல்லாமே சின்ன சின்ன கை குழந்தைங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணார், பணம் உதவி பண்ணணும்னு நான் வேண்டி நான் அவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டேன். ஆனால் அந்த நண்பர் எனக்கு கொஞ்சம் காசு கையில் கொடுத்தாங்க. அதனால் நான் அப்போ கொண்டு வந்து வச்சது தான் இந்த பொம்மை செட்டு. இது பேர் வந்து அன்னபூர்ணி செட்டு. இது சாப்பாடு கஷ்டன்றதால நான் இந்த செட்டு வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்தே எங்கள் குடும்பம் படிப்படியாக சுபிட்சமாக இருக்குது. 1 வருஷம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு வேண்டிக்கணும். ஆனால் லாக்டவுன்ன்றதால எங்களுக்கு எப்படி பண்ணணுன்ற நிலமை தெரியல, பண்ணணுன்ற ஆசை மட்டும் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா சில நண்பர்கள் உதவியாலே அதையும் நான் நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்காக தான் இந்த கல்யாண செட்டு வச்சுருக்கோம். இந்த கல்யாண செட்டில் வச்சதில் வந்து ஏன் இவங்க ரெண்டு பேரும் வச்சுருக்கேன், டாக்டரும் நர்ஸும் வச்சுருக்கேன்னு யாருன்னா கேட்டிங்கன்னா, கொரோனா டைம்ன்றதால இப்போ கல்யாணத்துக்கு போகிறவங்களதே எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்கன்றது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் சரி, வச்சா ஒன்றும் தப்பு இல்லைன்றதால நாங்கள் இந்த செட்டு வச்சுருக்கோம். இந்த செட்டு வந்து எங்களுக்கு நண்பர் ஒருத்தர் போன வருஷம் வந்து இதை வந்து மகாராஷ்டிரா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இது காமதேனி செட்டு. இது இந்த செட்டு வந்து போன வருஷம் வந்து தம்பிக்கு ஒரு கஷ்டம்ட்டு வீட்டில் வந்து வேண்டின்னு போனார். அவர் கஷ்டம் வந்து நிறைவேறிதுன்னு இந்த முருகர் பொம்மை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. போன வருஷம் நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகணுன்றதில் வந்து எங்கள் பின்னாடி இருக்கிற இந்த கிருஷ்ணர் செட்டு வாங்கிட்டு வந்து வச்சோம். அதுவும் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. இந்த வருஷம் கல்யாணம் எங்கள் பாப்பாவுக்கு ஆயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் அந்த கலசத்தில் வச்சுக்கிற கிருஷ்ணர் வந்து எங்கள் பாப்பாவுக்கு அடுத்த வருஷம் குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றதால அந்த கிருஷ்ணர் பொம்மை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அது ஈஸ்வரர் வந்து எப்போவுமே ஆவேசமாகவும் கோபமாகவும் இருப்பார்ன்றது ஒரு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் போய் நம்மளால் நேரடியாகலாம் குளிர் வைக்க முடியாது, அவர் கடவுள் இல்லைங்களா. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவரை தண்ணியில் போட்டு அவர் மனசையே நான் குளிமைப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்க்கு செட்டு வச்சுருக்கேன். ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த செட்டெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே வந்து வாதி செட்டு அப்படியே செட் பண்ணிருக்கேன். இந்த புலி, சிங்கம், கரடி அவங்கெல்லாம் வச்சு இந்த கல்யாணத்தில் அவங்க வாசிக்கிற மாதிரி நான் வச்சு ஒன்று செட் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து இந்த வீட்டு செட்டிங்லாம் வச்சுருக்கோம். எதோ எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கோம். என்னன்னா, கடவுள் நம்பிக்கையோடு நான் இதை வச்சேன். 14வது வருஷமாக இதை நான் வச்சுருக்கேன் வீட்டில். எங்கள் வீட்டில் வரவங்க சாயந்தரத்தில் வரவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஏதோ எங்களால் முடிஞ்சது 5 ரூபா பொருளாவது நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக தாம்பழம் கொடுத்து நல்லபடியாக வர சும்மங்கலைங்களை நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு நிறைய குழந்தைங்க வராங்க, அவங்களுக்கு பென்னு பென்சிலு அதுவும் எங்களால் முடிஞ்சது தான். அளவுக்கு அதிகமாகலாம் கொடுக்கல, என்னால் முடிஞ்சது நாங்கள் கொடுக்குறோம். அப்புறமா வந்து கீழே கலசம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கலசத்தில் வரவங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கை வைப்பாங்க. அந்த காணிக்கை எல்லாமே நாங்கள் இந்த நவராத்திரி முடிஞ்ச 10வது நாள் கொண்டு போய் திருப்பி ஒரு பொம்மை செட்டு வாங்கி நாங்கள் கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் பூஜை பண்ணி மேலே எடுத்து வச்சு மறு வருஷம் அதை நாங்கள் பூஜை வைப்போம். அப்படி வச்சது தான் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் பாருங்கள். சலவை தொழிலாளி செட்டு, அந்த கிணறு செட்டுலாம் அந்த மாதிரி வாங்கி வச்ச செட்டுங்க தான். நாங்கள் காசு கொடுத்துவாங்களே, மற்றவங்களோட காசு இங்கே வைக்கிறத கொண்டு போய் நாங்கள் அப்படியே வச்சுருவோம். அதில் வாங்கி சேர்த்த பொம்மை தான். ஏதோ கடவுள் நம்பிக்கையோடு நான் செய்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்துச்சு. இது மாதிரி நீங்கள் ஏதாவது வேண்டின்னு இருந்தீங்கன்னா இந்த நவராத்திரி கோயிலில் வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சுபிட்சமாக முடியும். ரொம்ப நன்றி.